திருவாரூருங்கிற க்ஷேத்திரத்தில் பிறந்தாலே மோட்சம் அப்படின்னு சொல்லுவா. காசிங்கிற க்ஷேத்திரத்திலே ஒருத்தன் வந்து இறந்து போனானால் அவனுக்கு மோட்சம், சிதம்பரத்தில் நடராஜரை பார்த்தா மோட்சம், ஸ்மரணேன முக்தி அருணாச்சலம் அப்படின்னுட்டு திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவான். எந்த ஒரு க்ஷேத்திரத்தில் பிறந்தாலே முக்தின்னு சொல்கிறோமோ அதில் ஒரு ஆச்சரியம், சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜ சுவாமிகள், ஷியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீட்சிதர், இந்த மூன்று பேருமே திருவாரூரில் தான் பிறந்தான். ஆனால் தியாகராஜ சுவாமிகள் காலகட்டத்திலே திருவையாறில் போய் வாழ்ந்தார், ஷியாமா சாஸ்திரிகள் தஞ்சாவூரில் வந்து வாழ்ந்தார், முத்துசுவாமி தீட்சிதரோ எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் யாத்திரை போய் கடைசியாக எட்டயபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் போய் வசித்தார். இப்படி நிறையா தீர்த்த யாத்திரை போயிருக்கார். அவர் தான் இந்த மூணு பேரில் அதிகமாக இந்தியா முழுக்க போனவர் முத்துசுவாமி தீட்சிதர். அவர் பிறந்தது 1775 வருஷம் பிறந்தார். 60 வருடங்கள் தான் இந்த பூமியில் இருந்தார் முத்துசுவாமி தீட்சிதர். அவருக்கு என்ன பெரிய பெருமை அப்படின்னுட்டா, இந்த முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள், தியாகராஜ சுவாமிகள் மூன்று பேருமே சமகாலத்தில் இருந்திருக்கா. சங்கீத மும்மூர்த்திகள், சங்கீதத்துக்கு இவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி இந்த மூன்று பேரோடது. அது மட்டும் இல்லாமல் மூன்று பேர்களும் திருவாரூரில் பிறந்தது ஒரு ஒற்றுமை. அதுக்கு மேலே இந்த மூன்று பேரும் சமகாலத்திலேயே வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறதும் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம், ஆச்சரியமான விஷயம். முத்துசுவாமி தீட்சிதர் திருவாரூரில் பிறந்தாலும் கூட ஒரு சமயம் மணலின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது மதராஸுக்கு பக்கத்தில். அந்த மணலியிலே பச்சையப்ப முதலியார்னு ஒருத்தர் நிறையா சத்திரங்கள் எல்லாம் கட்டி போட்டு, அந்த காலத்தில் இது மாதிரி நிறையா பேர் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி காசி போன்ற க்ஷேத்திரங்களுக்கு போவா, பிருந்தாவனம் போவா, பத்ரிகாசிரமம் போவா, அது மாதிரி அந்த பக்கம் பிறந்தவர்கள் எல்லாம் அங்கிருந்து கிளம்பி இந்த பக்கமாக வந்து 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 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு வருவா, சேதுவுக்கு வருவா, அவர்களுக்கு ஸ்ரீரங்கத்தை தரிசனம் பண்ணணும், மதுரையை தரிசனம் பண்ணணும், காஞ்சிபுரத்தை தரிசனம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். நமக்கு எப்படி பண்டரிபுரம் போகணும், பிருந்தாவனம் போகணும், கங்கோத்ரி போகணும், யமுனோத்ரி போகணும், மானசரோவர் போகணும், அமர்நாத் போகணும், பத்ரிகாசிரமம் போகணும், பூரி போகணும்னு நாம் இங்கிருந்து கிளம்பி போகிற மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த பக்கம் கிளம்பி வருவார். இப்படி கிளம்பி வரவர்கள்லாம் அநேகமாக பாத யாத்திரையாக நடந்து 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 வருவான். நடந்து நடந்து வந்தாலும் சரி, வண்டியில் வந்தாலும் சரி, அந்தந்த ஊரில் தங்கி ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு வசதி வேணும் இல்லையா, அதுக்காக மணலியில் பெரிய சத்திரம் இருந்தது. யார் வேண்டுமானாலும் சாதுக்கள் வந்து தங்கலாம், எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் தங்கலாம், கேள்வி கேட்க மாட்டான். எவ்வளவு நாட்கள் தங்கினாலும் அவர்களுக்கு அன்னம் போடுவான். மகான்களாக இருந்தால் அவர்களுக்கு வழி செலவுக்கு கைக்கு பணமும் கொடுத்து அனுப்புவான். மேலே அவர்கள் யாத்திரையை தொடர்ந்து போகிறதுக்கு இப்படியா நிறைய சத்திரங்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இருந்தது, எல்லா ஊர்லேயுமே இருந்தது. மணலியிலே பச்சையப்ப முதலியார் அப்படி ஒரு பெரிய சத்திரத்தை நடத்திட்டு இருந்தார். ஒரு சமயம் பச்சையப்ப முதலியார் திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமியை தரிசனம் பண்ண போனவர் முத்துசுவாமி தீட்சிதரையும் அவருடைய அம்மா அப்பா அவருடைய குடும்பத்தில் எல்லாம் பார்க்கிறார். அவள் அப்பா பேர் ராமசுவாமி தீட்சிதர்னு பேர், அவருக்கு கொஞ்சம் சங்கீத ஞானம் உண்டு. சுப்பம்மான்னு பேர் அவள் அம்மா பேர். அவருடைய குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்கிறத பார்த்துட்டு பச்சையப்ப முதலியார் அவர் என்ன பண்ணுறாருனா, நீங்கள் பேசாமல் என் கூட கிளம்பி என்னுடைய மணலியில் வந்து என்னுடைய சத்திரத்தில் இருக்கலாமே, உங்களுக்கு வேண்டிய வசதிகள் பண்ணித்தரேன். திருவாரூர்லேருந்து அந்த குடும்பம் கிளம்பி மணலிக்கு வந்துடுத்தோம், மதராஸுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மணலியில் வந்து இருக்கா. இப்போ சிதம்பர யோகீஸ்வரர்னு ஒரு யோகீஸ்வரர், ஸ்ரீவித்யை உபாசனை பண்ணக்கூடியவர், சிவனை மட்டும் உபாசனை பண்ணக்கூடிய ஒரு மதத்திற்கு சைவம் அப்படின்னு பேர், தேவியை மட்டும் உபாசனை பண்ணக்கூடிய ஒரு மதத்துக்கு சாக்தம் அப்படின்னு பேர், சிவனையும் சக்தியையும் சேர்த்து உபாசனை பண்ணக்கூடிய ஒரு விதத்திற்கு, ஒரு உபாசன மார்க்கத்திற்கு ஸ்ரீவித்யா உபாசனை அப்படின்னு பேரு. சௌந்தர்லரி முழுக்க ஆச்சாரியால் இந்த ஸ்ரீவித்ய உபாசனையை தான் பேசுறார். சிவனையும் சக்தியும் சிவசக்தியா ஐக்கிய ஸ்வரூபின்யே நமகா அப்படிங்கிறது லலிதா சகஸ்ரநாமம். சிவசக்தியா யுக்தோ எதிபவத்தின்னு ஆரம்பிக்கிறார் சௌந்தர்லஹரிய.
அந்த ஸ்ரீவித்யா தந்திரத்தில் இருக்கக்கூடிய யோக ரகசியங்கள் எல்லாம் சொல்லிட்டு போறார். அந்த ஸ்ரீவித்யா உபாசனையில ரொம்ப கை தேர்ந்தவர் இந்த சுவாமிகள், சிதம்பர யோகீஸ்வரர் அப்படிங்கிறவர். சாதுக்கள் எப்பொழுதும் ஒரே இடத்துல தங்க மாட்டா இல்லையா, அப்படியே ஒரு ஊரூரா போயின்னு இருப்பா இல்லையா. அது மாதிரி அந்த சிதம்பர யோகீஸ்வரர் என்ன பண்ணினார் அப்படின்னா, மணலியில் இருக்கக்கூடிய சத்திரத்தில் வந்து சில காலம் தங்கியிருந்தார். மேலே அவர் காசிக்கு போக போகிறார். அவருக்கு அன்னபூர்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய காசியில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணை கிட்ட அவருக்கு அவ்வளவு இஷ்டம். ஸ்ரீவித்யாலேயே உபாசனை பண்ணும்பொழுது சில பேர் காமாட்சியை இஷ்ட தெய்வமாக வச்சுப்பான், ராஜராஜேஸ்வரி, மீனாட்சி. அது மாதிரி அவருடைய ஸ்ரீவித்யா உபாசனையில் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வம் அன்னபூர்ணி. அன்னபூர்ணிக்கு பிரதானமான க்ஷேத்திரம் காசி தானே, அதனால அவர் காசி யாத்திரை போயின்னு இருக்கார். சிதம்பர யோகீஸ்வரர் மணலியில் தங்கும்பொழுது முத்துசுவாமி தீட்சிதரை பார்க்கிறார். அவர் முத்துசுவாமி தீட்சிதருக்கு அவ அப்பா அம்மா பேர் வச்சது முத்துக்குமரன் அப்படின்னு பெயர் வச்சா. ஏன் முத்துக்குமரன் பெயர் வச்சா அப்படின்னா, அவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி அப்படிங்கிற முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த குழந்தை பிறந்ததுனாலே முத்துக்குமார சுவாமி அப்படிங்கிறத பேர் காலகட்டத்தில் முத்துசுவாமி அப்படின்னு மாறிடுத்து. தீட்சிதருங்கிறது அவர்களுடைய குடும்பத்துக்கு வரக்கூடிய ஒரு பெயர். எப்படி குமரகுருபரரும் குழந்தை இல்லாமல் அவருடைய தாய் தந்தைகள் பிரார்த்தனை பண்ணி பிறந்ததுனாலே அந்த வைத்தீஸ்வரன் கோவில் புள்ளிருக்கு வேலூர்னு சொல்லக்கூடிய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய முத்துக்குமரன் அவருடைய அனுகிரகத்தினால குமரகுருபரர் பாடினார், புள்ளிருக்கு வேலூர் முத்துக்குமரா அம்புலி ஆடவாவேன்னு கூப்பிடுறார். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடுறார். முருகனுடைய பிரசாதத்தினால பிறந்த குழந்தை இந்த முத்துசுவாமி தீட்சிதர். அவருக்கு ஓரளவு சங்கீத ஞானங்கள்லாம் அப்பாட்டேந்து கத்துன்ருக்கார், வேதங்கள்லாம் படைச்சுருக்கார். இந்த சிதம்பர யோகீஸ்வரர் பார்க்கிறார், இந்த குழந்தைகிட்ட ஒரு தெய்வத்தன்மை இருக்கு, இந்த குழந்தை மற்ற குழந்தைகளை விட வித்தியாசமாக இருக்கு, இந்த குழந்தைய தான் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறார். அவருடைய அப்பா அம்மாட்ட கேட்கிறார், நான் வந்து காசி யாத்திரை போகிறேன், இந்த குழந்தையை என் கூட அனுப்புறேளா. அப்பா அம்மாவுக்கு மனசு இல்லைதான், ஆனாலும் ஒரு மகான்களுடைய சங்கம் அப்படிங்கிறது துர்லபம், கிடைக்காது. உலகத்தில் எது வேண்டுமானாலும் கிடைச்சிடும், பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும், எது வேண்டுமானாலும் கிடைக்கும். உண்மையான பகவானை பார்த்து ஒரு மகாத்மாவுடைய தரிசனமே உனக்கு கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அதுலேயும் அவர்களுடைய உடனிருந்து சேவை பண்ணக்கூடிய பாக்கியம்ங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒரு பாக்கியம் நம்ம குழந்தைக்கு கிடைக்கும் பொழுது நம்ம தடுப்பானே, இது நம்முடைய குழந்தைங்கிறது ஒரு அஜ்ஞானம் தானே. வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய முத்துக்குமர சுவாமியினுடைய அருள்னால தானே இந்த குழந்தை பிறந்தான். அதனால சிதம்பர யோகீஸ்வரரோட அந்த குழந்தையை அனுப்பி வச்சுட்டான். அந்த குழந்தை கிளம்பி போச்சு. காசி க்ஷேத்திரத்தில் 5 வருஷம் குருநாதரோடையே இருந்து சேவை பண்ணி அவர்கிட்ட இந்த ஸ்ரீவித்யனுடைய ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுண்டு, மந்திர உபதேசங்கள்லாம் வாங்கிண்டு, நிறையா ஸ்ரீவித்ய மந்திரங்களை ஜபம் பண்ணிண்டு, தேவியை உபாசனை பண்ணிண்டு, அன்னபூர்ணியை உபாசனை பண்ணிட்டு இருந்தார். சிதம்பர யோகீஸ்வரர் ஜலசமாதி ஆனார். காசி க்ஷேத்திரத்தில் கங்கை கரையில் அப்படியே ஜலத்தில் இறங்கினார், மறைஞ்சு போயிட்டார். அந்த சிதம்பர யோகீஸ்வரர் ஜலத்தில் போய் மறைஞ்சு போன பிறகு அவருக்கு அடையாளமாக இன்றைக்கும் காசி போனால் ஹனுமான் காட் அப்படிங்கிற இடத்துல அந்த சிதம்பர யோகீஸ்வரருக்கு ஒரு சமாதி இருக்கு. முத்துசுவாமி தீட்சிதர் கடைசியாக தன்னுடைய குருநாதரை பார்த்து கேட்கிறார், குருநாதா, அம்மா அப்பா குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்களே கத்தின்னு உங்க கூட கிளம்பி வந்தேனே, என்னை இப்படி அனாதியாக தவிக்க விட்டுட்டு நீங்கள் கங்கையில் இறங்கிட்டேலே, என்னுடைய கதி என்ன அப்படின்ன பொழுது அந்த சிதம்பர யோகீஸ்வரர் தேவியை பிரார்த்தனை பண்ணுறார். அவர் கையில் ஒரு வீணை வரது. எல்லா வீணையினுடைய இது இப்படி தானே வளைஞ்சிருக்கோம், அந்த வீணை மட்டும் இப்படி வளைஞ்சிருக்கோம். அந்த வீணையை எடுத்து முத்துசுவாமி தீட்சிதருடைய கையில் கொடுத்துட்டு, நீ தென்னிந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு போய் முதல்ல திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் பண்ணு அப்படிங்கிறார். இந்த குழந்தை எப்படியோ காசியிலிருந்து கிளம்பி திருத்தணி க்ஷேத்திரத்தில் வந்தவுடனே திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எப்படி குமரகுருபரருக்கு வைத்தீஸ்வரன் கோவில்ங்கிற க்ஷேத்திரத்தில் சின்ன குழந்தையாக வந்து அவர் பாடாத பேசாத இருந்த அவருடைய வாயில் ஒரு கல்கண்டை போட்டு பேச வச்சானோ,
பாட வச்சானோ தன்னுடைய அருளை கொடுத்தானோ அது மாதிரியா இந்த இடத்துல தீட்சிதருக்கு ஒரு கற்கண்டை கொடுக்கறான். பாடு அப்படிங்கிறான். தீட்சிதர் அழகா திருத்தணி முருகன் மேலே மாயாமால கௌலத்துல ஸ்ரீநாத தீ குரு குஹோ அப்படின்னு ஒரு கீர்த்தனை பாடுறார். தீட்சிதர் எல்லாருடைய மகான்கள் அவரவர்கள் கீர்த்தனை பண்ணும்பொழுது அந்த கீர்த்தனையில அவர்களுடைய அங்கி நாமம் அவர்களுடைய பேர் வரும். தியாகராஜ கீர்த்தனைகள் எல்லாம் பார்த்தா தியாகராஜ தியாகராஜன்னு வரும். புரந்தரதாசருடைய கீர்த்தனைகள்லாம் பார்த்தா புரந்தர விட்டல அப்படின்னு வரும். ஜெயதேவருடைய அஷ்டபதியில் அவருடைய பெயர் வரும். தீட்சிதர் கிருதிகள் முழுக்க பார்த்தா குரு குஹ குரு குஹ குரு குஹங்கிற பெயரே வரும். என்ன அப்படின்னா குஹன் அப்படின்னு விட்டா முருகன், அந்த முருகனு குருவாவுடைய முத்துசுவாமி தீட்சிதர் குரு குஹ. அந்த முத்துசுவாமி தீட்சிதர் வெகு காலம் தன்னுடைய குருவோட காசி கஷேத்திரத்தில் இருந்ததுனாலே அந்த பக்கங்கள் பாடக்கூடிய ராகங்களையும் நிறையா கையாள்றார். நாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராகங்கள் காம்போதி பாடுறோம், கரகரப்பிரியா பாடுறோம், அட்டானா பாடுறோம், தன்யாசி பாடுறோம், ஆனந்த பைரவி பாடுறோம், நடபைரவி பாடுறோம். ஆனால் இந்த பக்கங்களில் பிருந்தாவன சாரங்கா நம்ம அவ்வளவா பாடுறதில்லை, லலிதாங்கிற ராகத்தை நம்ம அவ்வளவா பாடுறதில்லை. இந்துஸ்தான் காப்பி, த்விஜாவந்தி போன்ற ராகங்கள்லாம் பெரும்பாலும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கீத வித்வான்களால் அவ்வளவா கையாளப்படாமல் இருந்தது. தீட்சிதர் பல காலம் காசி கஷேத்திரத்தில் இருந்து தென்னிந்தியாவில் வந்து கீர்த்தனத்தினாலே குருகுகனுடைய குகனுடைய அனுகிரகம் பெற்ற பிறகு திருத்தணி க்ஷேத்திரத்தில் அவரை பகவானை பாட ஆரம்பித்ததுனாலே சர்வ சகஜமாக அவருடைய கீர்த்தனைகளில் அந்த இந்துஸ்தானியினுடைய சாயலும் பிரதிபலித்தது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம். இந்த மும்மூர்த்திகளுடைய கீர்த்தனைகளில் இவர்கிட்ட ஒரு வித்தியாசம். அதுலேயும் தீட்சிதர் ரொம்ப நன்னா வீணை வாசிப்பார். அவர் வீணை வாசிக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய கீர்த்தனையிலேயே சொல்கிறார். வைணிக அப்படிங்கிறார், வைணிக காயக குரு குஹ அப்படிங்கிறார். அதனால தன்னை பத்தி சொல்லிக்கும் பொழுது தான் ஒரு வைணிகன், வீண வித்வான், வீண வாசிக்கிறதுல சாமர்த்தியமுடையவன், காயகன் குரு குஹன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றார். அவர் வீண வாசிக்கிறதுல பெரிய வைணிகரா இருக்கிறதுனால தான் வீணங்கிற வாத்தியத்துல நிறைய கமகங்கள் விழும். அதனால அவருடைய கீர்த்தனைகள்லாம் பார்த்தா எல்லா கீர்த்தனைகளுமே அந்த வீணை வாசிச்சுட்டு தான் அந்த கீர்த்தனைகள்லேயே அவர் பாடினாரோ என்னவோ எல்லா கீர்த்தனைகளும் அவ்வளவு கமகங்களோடையே அவருடைய கீர்த்தனைகள் வந்து விழருது. ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கநாதனை பாடுறார், ரங்கநாதனையும் பிருந்தாவன சாரங்கால பாடுறார். நாகப்பட்டினத்தில் போனால் சவுந்தரராஜ பெருமாளையும் பிருந்தாவன சாரங்கால பாடுறார். ரங்கநாதனே அவர் பிருந்தாவன சாரங்கால பாடின கீர்த்தனை அநேகமாக எல்லாருக்குமே தெரிஞ்சது. ரங்க பூர வீகார ரங்க பூர வீகார கல்லியையும் பள்ளி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே, கீர்த்தனம் பாடீரே. அருமையான கீர்த்தனம் பாடீரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பாடிடும் பக்தரையும் பாடிடும் தலத்தையும் பாவன
ஞானமாக்கிடும் கீர்த்தனம் பாடீரே.